இலக்கு தகடு நடைமுறைக்கு விதிக்கப்பட்டது காலக்கெடு. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியாகி அறிவிப்பு. மீண்டும் அதிகரித்ததே முட்டையின் விலை. நாளை ஜனாதிபதி ரணில் தலைமையில் விசேட கூட்டம். நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அறிவிப்பு. மீண்டும் நடைமுறைக்கு வருகிறது முகக்கவசம். சுகாதார அமைச்சர் அறிவித்தார். தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டு முறையானது 2022 ஜூலை 26 செவ்வாய்க்கிழமை முதல் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஸ்ரீலங்கா இந்தியன் எண்ணெய் நிறுவனம் ஆகியவற்றின் பெட்ரோலிய எரிபொருள் நிலையங்களில் தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டு முறை நாளை பல பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்தார். மேலும் தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டு அமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கல்களை நிவர்த்தி செய்யும் வகையில் இதற்கு மாற்றாக ஆடி முதலாம் தேதி வரை கடைசி இலக்க எண் தகடு முறை நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். முட்டை விலை மேலும் அதிகரித்துள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் தீவனங்களுக்கான விலை அதிகரிப்பு காரணமாக முட்டைகளுக்கான விலை அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை எதிர்காலத்தில் முட்டையொன்றின் விலை 55 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நாளை பிற்பகல் ஆளும் கட்சியின் விசேட கூட்டம் நடைபெறவுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்டதன் பின்னர் நடைபெறுகின்ற முதலாவது ஆளும் கட்சி கூட்டம் இதுவாகும். நாளை பிற்பகல் நடைபெறவுள்ள இந்த விசேட கூட்டத்தில் அவசர கால சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதனை நிறைவேற்றுவது மற்றும் சர்வக்கட்சி அரசு ஒன்றை உருவாக்குவது ஆகியவை தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படலாம் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த சில நாட்களிற்கு நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனை அமைச்சர் நாளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த பெரும் போகம் வரை மக்களிற்கு அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நளின் பெர்னாண்டோ இதன்போது தெரிவித்துள்ளார். பொது இடங்களுக்கு செல்லும் போது பயணத்தின் போதும் முன்பு போல் முகக்கவசம் அணியுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. நாட்டில் மீண்டும் COVID-19 பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் அதனால் பரவுவதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட சமூக விலகல் மற்றும் கைகளை கழுவுதல் போன்ற ஏனைய சுகாதார நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த சில நாட்களாக அதிகளவிலான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்தே இந்த நடைமுறை மீண்டும் அமுலாகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலக்கு தகடு நடைமுறைக்கு விதிக்கப்பட்டது காலக்கெடு. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியாகி அறிவிப்பு. மீண்டும் அதிகரித்தது முட்டையின் விலை. நாளை ஜனாதிபதி ரணில் தலைமையில் விசேட கூட்டம். நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அறிவிப்பு. மீண்டும் நடைமுறைக்கு வருகிறது முகக்கவசம். சுகாதார அமைச்சர் அறிவித்தார்.